அதுக்குதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், நம்ம கிட்ட அந்த கன்விக்ஷன் லெவலை நாள்தோறும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. இந்த கைங்கரியம்ங்கிறது எப்படி இருக்குன்னா, பொன்னை கொண்டு உரைகள் மீதே அப்படின்னு ஆழ்வார் சொல்ற போல, நேரமேல உரைத்தார் போல நம்ம கொண்டு போய் பட்ட தீட்டுறது தான். வைரத்தை பார்த்துற மாதிரி நம்மளே வந்து கைங்கரியம் ஷேப் பண்ணி கொடுக்கறது. 20 வருஷம் அடியேன் என்ன பண்ணேன்னு உண்மை இல்லை, அடியேன் எப்படி ஆனேன் என்பதுதான் உண்மையா இருக்கு. இந்த கைங்கரியங்களால நான் எப்படி ஷேப் ஆனேன், உருப்படி இல்லாதவன கொஞ்சம் உருப்படியா மாத்தித்து இந்த கைங்கரியங்கள் எல்லாம் பிரயோஜனகரமா ஆக்கித்து என்னுடைய துஷ்பாவங்களை நீக்கும்படியா செய்தது. அவ்வளவு நன்மையை பண்ணியிருக்கு எனக்கு. அதான் நினைச்சு பாக்குறேன், இங்கேயே எனக்கு இப்படி பண்றச்சே, இன்னும் பரமபதத்துல எப்படி எல்லாம் பண்ண போறதோ, எவ்வளவு பெருமானுக்கு அது க்ளோஸ் அழைச்சிக்க போறத என்ன. சோ அப்ப நம்மளே நாமளே கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கிறதுக்கு இந்த கைங்கரியங்கள் உதவி பண்ணி கொடுக்கறது. சோ லெட் மீ ரைஸ் இந்த திஸ் கன்விக்ஷன் லெவல். சோ எந்த அளவுக்கு அந்த நிஷ்டை இருக்கிறதோ அந்த நிஷ்டை தானே வெளிப்பட்டு மாத்தி கொடுக்கும். அந்த நிஷ்டையை வளர்த்து கொள்றது தான் நம்முடைய தேவை, கன்விக்ஷன். அது நாள்தோறும் எம்பெருமானார்த்தவடிகள் நம்முடைய பிரார்த்தனையும் அவர்களுடைய விஷயங்களை நாள்தோறும் கேட்டு கேட்டு நம்ம நெஞ்சில ஸ்திரப்படுத்தி மீண்டும் மீண்டும் அதை புதுப்பித்துக் கொள்றதுங்கிறது தேவையான விஷயம். சரியா?